வெல்கம் டு குட்டி ஸ்டோரி எபிசோட். ஒரு சிட்டி பையன் ஒரு நாள் கிராமத்தை சுற்றி பார்க்க போனானா. அந்த கிராமத்தினுடைய இயற்கை அழகெல்லாம் ரசிச்சுட்டே வரும்பொழுது நமக்கு ரொம்ப தண்ணி தாக அடிச்சிருச்சு. அப்போ எங்கடா தண்ணி குடிக்கலான்னு தேடும்போது ஒரு பக்கத்தில் ஒரு கிணறு இருந்ததான். அந்த கிணத்து பக்கத்துலேயே ஒரு விவசாயி வேலை செஞ்சுட்டு இருந்தாராம். அந்த விவசாயிக்கிட்ட இந்த பையன் கேட்டானா, ஏன் எனக்கு ரொம்ப தண்ணி தாக அடிக்குது, நீங்கள் ஒரு வாளி கொடுத்தீங்கன்னா நானே இறைச்சி குடிச்சுக்கிறேன் அப்படின்னு. அந்த விவசாயி சொன்னாரன், தண்ணி தானே, இருங்க நானே இறைச்சி தரேன் அப்படின்னு சொல்லி அவர் இறைச்சி கொடுத்தாராம். அந்த தண்ணி குடிச்சு பார்க்கும்போது ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சாமா. அப்போ அவன் சொன்னானா, இந்த தண்ணி ரொம்ப டேஸ்டாக இருக்கு, இந்த கிணறு எப்போ வெட்டினது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னாரான், ஆமாம், இந்த கிணத்து தண்ணியை குடிக்கிறவங்க எல்லாருமே இப்படி தான் சொல்கிறாங்க, இந்த கிணறு வெட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனால் நான் தான் இந்த தண்ணி இது வரைக்கும் குடிச்சே பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துதான். உங்களோட கிணத்துல நீங்களே ஏன் தண்ணி குடிச்சதே இல்லை அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னாராம், இந்த கிணத்தை நான் வெட்டும்போது ஒரு பணக்காரர்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், அவருக்கு அந்த கடனை திருப்பி அடைக்கிற வரைக்கும் நான் இந்த கிணத்து தண்ணியை குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சபதம் வச்சுருந்தேன். முக்காவாசி தான் அடைஞ்சிருக்கு, இன்னும் ஒரு கால்வாசி இருக்குது, அதை அடைச்சிட்டு தான் நான் குடிப்பேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த விவசாயி ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு வந்தானா இந்த பையன் அப்படின்னு இந்த கதை முடியுது. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த விவசாயி மாதிரி நம்மளும் ஒரு சுய கட்டுப்பாடு இல்லை ஒரு சபதம், இதை முடிக்கிற வரைக்கும் நான் எதுவும் செய்ய போகிறதில்ல அந்த மாதிரி விஷயமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம சீக்கிரமாக அடைஞ்சிட முடியும். வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது வந்து நம்மளை சேரும் அப்படிங்கிறது தான். அடுத்த ஒரு நல்ல ஸ்டோரியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.